மாவட்ட தொடர்பில் வெளியாகியுள்ள விசேட அறிவிப்பு. கல்வி அமைச்சின் செயலாளரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள அதிவிசேட வர்த்தமானி. வாய் பேச முடியாது நடக்க முடியாதிருந்த நபருக்கு தடுப்பூசி ஏற்றிய பின்னர் நிகழ்ந்த ஆச்சரியம். நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் போராட்டம். குவிக்கப்பட்டுள்ள காவல்துறையினர். யாழ் கடற்கரையில் குவியும் பெருந்தொகை மீன்கள். அச்சத்தில் மீனவர்கள். காலநிலையில் ஏற்பட்ட மாற்றம். வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவித்தல். சீனாவின் வங்கியிடம் 500 மில்லியன் டாலர் கடனை கோரியுள்ள இலங்கை. இன்று மின்வெட்டு அமல்படுத்தப்பட மாட்டாது என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. மின் உற்பத்திக்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திடமிருந்து 3000 மெட்ரிக் டன் டீசலை பெற்றுக்கொண்டதன் பின்னர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் நுகர்வோர் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என இலங்கை மின்சார சபை பொது மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை எதிர்வரும் காலங்களில் நாட்டில் 24 மணி நேர மின்வெட்டு ஏற்படக்கூடும் என்று இலங்கை மின்சார சபை ஊழியர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் மின் தட்டுப்பாடு காரணமாக நாட்டின் செயற்பாடுகள் ஸ்தம்பிக்கக்கூடும் என்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரஞ்சன் ஜெயலால் தெரிவித்துள்ளார். இலங்கை அதிபர் சேவை, ஆசிரியர் ஆலோசகர் சேவை, இலங்கை ஆசிரியர் சேவை ஆகியவற்றை மூன்றும் அகப்படுத்தப்பட்ட சேவைகளாக பிரகடனப்படுத்தி கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேராவின் கையொப்பத்துடன் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அகப்படுத்தப்பட்ட சேவை அறிவித்தலானது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாகவும் அந்த வர்த்தமானி அறிவித்தலில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம் உள்ளிட்ட ஏனைய நிறுவன நடவடிக்கை தொடர்பான அதிகாரங்கள் மற்றும் ஏற்பாடுகள் அந்தந்த சேவைகளுக்காக தற்போது நடைமுறையில் உள்ளவாறு தொடர்ந்தும் நடைமுறையாகும். குறிப்பிட்ட சேவைகளுக்கான விசேட வேதன முறைமை தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வினவி பொருத்தமான வகையில் திருத்தம் மேற்கொள்ள முடியும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் 5 ஆண்டுகளாக வாய் பேச முடியாது நடக்க முடியாது இருந்த நபர் ஒருவர் தடுப்பூசி ஏற்றியதன் பின்னர் வாய் பேசியதாகவும் எழுந்து நடந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் விபத்து காரணமாக பக்கவாதம் ஏற்பட்டு வாய் பேச முடியாமல் போன ஒருவர் கடந்த 4ஆம் தேதி கொரோனா தடுப்பூசியான கோவிஷீல்டை செலுத்திக் கொண்டதன் பின்னர் குணமடைந்துள்ளார். 55 வயதான துளர்ஷந்த் முண்டா என்ற இந்த நபர் தற்போது எழுந்து நடப்பதுடன் நன்றாக பேசுகின்றார். இது மிகவும் ஆச்சரியத்திற்குரிய விடயம் என ஜார்க்கண்ட் மாநிலம் பொஹராவில் உள்ள வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை நிபுணரான மருத்துவர் ஜிதேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். 5 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த விபத்தில் கால்கள் முடங்கி குரல் பேச முடியாது போனதாகவும் ஜனவரி 4ஆம் தேதி தடுப்பூசியை செலுத்திக் கொண்டதன் பின்னர் தன்னால் கால்களை நகர்த்தவும் பேசவும் முடிந்ததாகவும் பொஹோராவில் உள்ள சல்காதி கிராமத்தைச் சேர்ந்த துளர்ஷாந்த முகாண்டா தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் புகையிரத திணைக்கள பொறுப்பதிகாரிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொழிற்சங்க போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் புகையிரத நிலையங்கள் மற்றும் புகையிரத பயணங்களின் பாதுகாப்பிற்காக இன்று முதல் காவல்துறையினரை ஈடுபடுத்தப்படவுள்ளதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலம் அமனுகம தெரிவித்துள்ளார். புகையிரத நிலைய அதிபர்கள் முன்னெடுத்துள்ள பணிப்புறக்கணிப்பு காரணமாக இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்கரையில் அதிகமான மீன்கள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். நெடுந்தீவு கிழக்கு கடற்கரையில் நேற்று காலை தொடக்கம் இறந்த நிலையில் மீன்கள் கரையொறுங்குவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த செயற்பாட்டுக்கு இந்திய இழுவை படகு மீன்பிடியினை மேற்கொள்ளும் மீனவர்களே இதற்கு காரணமாக இருக்கக்கூடும் என மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பில் உரிய நடவடிக்கையினை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மத்திய சப்ரகமுவ ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் களுத்துறை மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் பிரதேசங்களில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர்.
திருகோணமலையில் இருந்து மட்டக்களப்பு மற்றும் பொத்துவில் ஊடாக ஹம்பாத்தொட்டி வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இலங்கையின் பசுமை அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக சீனாவின் பீஜிங் நகரில் அமைந்துள்ள சர்வதேச உட்கட்டமைப்பு வசதிகள் முதலீட்டு வங்கியிடம் 500 மில்லியன் டாலர் கடனை இலங்கை கோரியுள்ளது. இந்த வங்கி கடந்த 2016 ஸ்தாபிக்கப்பட்டதுடன் இலங்கை அதன் ஆரம்ப உறுப்பு நாடாக இருந்து வருகின்றது. எவ்வாறாயினும் இலங்கை கோரியுள்ள கடனை வழங்குவது குறித்து அந்த வங்கி இன்னும் உறுதியான பதிலை வழங்கவில்லை என கூறப்படுகின்றது. இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே சீனாவின் எக்ஸிம் வங்கி உட்பட நிதி நிறுவனங்களிடம் கடனை பெற்றுக் கொண்டுள்ளது. அத்துடன் சீன அரசிடமும் அரசாங்கம் கடனை பெற்றுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மின்வெட்டு தொடர்பில் வெளியாகியுள்ள விசேட அறிவிப்பு. கல்வி அமைச்சின் செயலாளரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள அதிவிசேட வர்த்தமானி. வாய் பேச முடியாது நடக்க முடியாதிருந்த நபருக்கு தடுப்பூசி ஏற்றிய பின்னர் நிகழ்ந்த ஆச்சரியம். நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் போராட்டம். குவிக்கப்பட்டுள்ள காவல்துறையினர். யாழ் கடற்கரையில் குவியும் பெருந்தொகை மீன்கள். அச்சத்தில் மீனவர்கள். காலநிலையில் ஏற்பட்ட மாற்றம். வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவித்தல். சீனாவின் வங்கியிடம் 500 மில்லியன் டாலர் கடனை கோரியுள்ள இலங்கை.